தமிழக பட்ஜெட்டில் கோவை மாவட்ட தொழில்துறையினரின் எதிர்பார்ப்புகள் என்ன? தமிழக அரசுக்கு சிறு குறு தொழிற்சாலைகள் நடத்துவோர் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி மாநில நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற கோவை நகரில் தொழில்துறைக்கென சூலூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான தொகையை அரசு விரைந்து வழங்க வேண்டும் என கொடிசியா தொழில் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். மிக முக்கிய பிரச்சனையாக உள்ள மூலப்பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு தனியாக குழு அமைத்து அதன் அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹைக் என்ன இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற தமிழ்நாடு இருக்கிற எல்லா MSMEs கூடயும் வந்து கன்சல்ட் பண்ணி இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணி நம்ம இங்கிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்க. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர் PTR சார் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கிறாருங்க. ஸோ இவர் கண்டிப்பாக இது பண்ணார்னா இது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க என்டையர் இந்தியாலையும். இதேபோல் சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தினால் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை நகரம் அதிக தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் என்றும் குடிசை அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். மூலப்பொருட்கள் விலையேற்றத்தைப் போல பெட்ரோல் டீசல் விலையின் உயர்வும் தொழில்துறையை பாதிக்கும் என்பதால் அதற்கென தனியாக குழு அமைத்து தீர்வு காணவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ ஃபியூல் ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சுன்னா பொதுவாக இருக்கிற வாழ்வாதாரமே பாதிச்சிருங்க நமக்குங்க. அதனால் வந்து இது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரலன்னா பெரிய கஷ்டங்க. இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இது எப்படி தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் தொழில் அமைப்புகள் தயாராக இருக்கிறோங்க. மேலும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு தொழில்களை மீட்கும் வகையில் தொழில் முனைவோருக்கு தாய்கோ வங்கி மூலம் 1 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வரிகள் உயர்த்தப்படக்கூடாது என்றும் தொழிற்சாலை நடத்துவோர் கருத்து தெரிவிக்கின்றனர். குறுந்தொழில்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ பெருகிட்டு வருது. பெருகும்போது அவங்க மிஷினரி வாங்கும்போது 25% மானியம் கொடுத்துட்ருக்கிறது நின்று போயிடுது. ISO இருந்தால் தான் கொடுக்க முடியுங்கிறாங்க. அவங்க 1 லட்சம் வச்சுருக்கவங்க ISO சர்டிஃபிகேட் வாங்கி வருஷம் வருஷம் ரெனுவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அது இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நிறைய குறுந்தொழில்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டு. குறுந்தொழில் பேட்டைகள் நிறைய வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரம்பிக்கிறதா முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நிறைய மானியங்கள் கொடுக்கணும். அதுக்கு எல்லாம் உடனடியாக லைசன்ஸ், எல்லா லைசன்ஸும் உடனடியாக கிடைக்கணும். தொழிலாளர்கள் தங்குவதற்கு மாவட்டந்தோறும் குறைந்த கட்டணத்தில் தங்கும் விடுதிகள் அமைப்பது, உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது ஆகியவற்றை செய்தாலே தொழில்துறை முன்னேறும் என்று தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் கோவை மண்டல செய்தியாளர் குருசாமி.